हलो फ्रेंड्स ट्रेडर्स इन चैनल बोना भास्कर इनकी नमक मार्केट जून 16th इनके ना मार्केट वो इप्ली अब मार्केट आक्शन और हेड वो नमक इनकी वीडियो नाम पाकपो इनकी वीडियो वह पाता वर्ल्ड मार्केट एपी नम्बर इंडियन मार्केट एपी मुड़ज इनकी मार्केट स्वारस्य विषय स्टाक पासीव नेटिव विषय मत बार्डर मार्केट एप्ली अब विषय वीडियो नाम डिस्क पड़पो अद चेनल वो सब्सक्रेबा सब्सक्रेबा नया विषय वीडियो स्किपन फाको ओके इनकी नम्बर मार्केट वो ने नम्बर मार्केट कैंडल वो नाम इंडिसिव पैटर्न वो इनसाइड बार कैंडल अब नाम चलो इनकी वह पातना गैप ऑफ ओपनिंग वह बिकॉज़ ऑफ द निकी मार्केट हैंग सेंग मार्केट एशियन मार्केट और पॉजिटिव मार्केट वो गैप अप ओपन आच्छे गैप अप ओपन आईटे बट अदक मेल अ मार्केट वो मूव आगे सो कीदा वो नम्बर इंगीदे नम्बर मार्केट वो पॉजिटिव सिनेरियोला नम्बर मार्केट वो वह वो अभी इनकी मार्केट वह पाता बेरिश कैंडल नम्बर पटर सो इनकी मार्केट वो हई नम्बर एना वह अब पाता इनकी मार्केट वो पत्पत् ओपन वो पत्पाल ओपन आई पत्पत् नईन सेवन टू एट वरी लो वे नईन नईन वन फोर वो क्लोस आो हईल की इंगीदा वो नम्बर वन सो इनकी कैंप ओपन तुरंत अगेन नम्बर मेल पा बुलिश कैंडल वह और ग्रीन कैंडल वह बट अंगे की इन अब बेरिश कैंडल मारी मार्नों हेमर पैटर्न मादी नमक और कैंडल नम्बर को हेमर पैटर्न कैंडल वो ना मार्केट माइनस पड़ा वाई नम्बर सो इनकी नम्बर एशियन मार्केट सारी यूरोपियन मार्केट नम्बर एपड़ी இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சினாரியோல தான் நமக்கு போயிட்டே இருக்கு. இப்ப கரண்டா வந்து நமக்கு ரன் ஆயிட்டு இருக்குது. பாசிட்டிவ் சினாரியோல தான் போயிட்டே இருக்கு. நமக்கு வந்து இந்த நாஸ்டாக் மார்க்கெட் தான் நமக்கு என்ன எப்படி இருக்கும்னு தெரியணும். நேத்திக்கே நம்ம வந்து ஃபெடரல் ரிசர்வ்ல இருந்து வந்து ஸ்ட்ரீட் லெண்டிங் சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் கொடுத்து டாலர் 600 மில்லியன் பில்லியன் வரைக்கும் வந்து நமக்கு லெண்டிங் கொடுக்கறாங்க. தென் வந்து பாண்ட் பையிங் ப்ரோகிராம் ஒன்னு दलाल स्ट्रीट அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்ல என்ன இருந்ததுன்னா பேங்கிங் ஃபைனான்ஸ் மெட்டல் ஐடி அது கன்சூமர் டியூரபிள்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல போச்சு. பட் டெலிகாம் ரியாலிட்டி பவர் பப்ளிக் செக்டர் எஃப்எம்சிஜி தான் நமக்கு மைனஸ்ல இருந்தது. மற்ற இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல தான் நமக்கு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோட தான் நமக்கு போயிருக்கு. ஸோ இன்னைக்கு எஸ் பேங்க்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு அடிஷனல் பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று இருக்கு. வரைக்கும் இப்பெல்லாம் ரீசெண்டா ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ்லயே தான் நமக்கு போய்கிட்டே இருக்கு. ஸோ எஸ் பேங்க் வந்து எஸ்பிஐ கண்ட்ரோல போனதுல இருந்து நமக்கு ஆர்பிஐ கண்ட்ரோல் வந்ததுல இருந்து எஸ் பேங்க்குக்கான ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் எல்லாமே அவங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த சினாரியோல வந்து 12,000 டு 15,000 கோடி வரைக்குமே வந்து ஆஃபர் எஃபிஓ மூலமா அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கான ப்ரைஸ் பேண்ட் வந்து 12 to 15 rupees பர் ஷேரில் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஓனா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓ மாதிரியே தான் இருக்கும். பட் ஐபிஓ வந்து இனிஷியலாக என்எஸ்சிக்குள்ள வர்றதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ கொடுப்போம். ஏற்கனவே லிஸ்டிங் ஆகிட்டு போயிட்டு இருக்க ஷேர்ஸுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஷேரை செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஓ மூலமாக தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இது ஆல்ரெடி வந்து லாக்இன் பீரியட் இருக்குது. 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் ஹோல்டிங் வாங்கினா 75% வந்து லாக்இன் பீரியட் ஆயிரும். 25% மட்டும்தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்.
பட் எஃபியூல இருந்து வாங்குற ஷேருக்கு வந்து லாக்இன் பீரியட் இருக்கா அப்படின்றத நமக்கு இனிமேல் தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்ததையும் நம்ம பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸு, அஸ் யூஷுவல் ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், JSW Steel, ஹிந்தால்கோ. டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், பாரத் இன்ஃப்ராடெல், டெக் மஹேந்திரா, கெயில் அண்ட் ஆக்சிஸ் பேங்க், இவங்க ஃபுல்லாமே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ்ல இருக்கக்கூடிய 10 ஸ்டாக்ஸ் நம்ம டே பை டே நம்ம பார்த்துட்டு போனே 10 ஸ்டாக்ஸுக்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல வந்து மேலே பார்ப்போம். எஸ்பெஷலி டாடா ரிசல்ட், டாடா மோட்டார்ஸ்க்கான Q4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெகட்டிவ் ரிசல்ட்டில் இருந்தது. இருந்தால் இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் கொடுத்தாலுமே சப்போர்ட் பண்ணலை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் கீழே இறங்கிச்சு. ஸோ 94.75 இருக்கு. நம்ம இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், டாடா மோட்டார்ஸ் பைக்கால இருக்கு, 89 ரூபீஸ் வந்தால் ₹89 வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 90 ரூபீஸ் மேலேருந்து தான் ஆல்ரெடி இப்போ ரேலி போய் மேலே வந்து 107-115 வரைக்கும் போனது, சரி 118 வரைக்கும் போது அந்த கீழே இறங்கிட்டு இருக்காங்க. 90 ரூபீஸ் வந்து வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான். ஸோ அது லாஸ்ட்ல இருந்தாலுமே இன்னைக்கு 5% கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலும் நீங்கள் டெலிவரிக்கு எடுத்துக்கோங்க. தென் HCL இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% கீழே இறங்கியிருக்கு. அவங்க வந்து லாஸ் Q4 லாஸ் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கனால கீழே இறங்கியிருக்கு. அடுத்து ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க 2% ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலும் ஏசி இன்வெஸ்டர்ஸ் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ரைஸ் ஹி ஸ்டேக் இன் திஸ் கம்பெனி. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 லாக் ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனியில இருந்து வாங்கியிருக்காரு. ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ல தான் வாங்கியிருக்காரு நேத்திக்கு. ஸோ அந்த இதில் இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் இந்தது இறங்கியிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்டேக் வச்சிருக்க 4.41% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா 70.25 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவரோட கையில இருக்கு. ஸோ ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ்ல இவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாரு. 10% கீழே இறங்கியிருக்கு, திரும்ப எடுத்துக்கலாம். அப்புறம் அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 ரூபீக்கு கைக்கு டச் ஆயிருக்கு, 943. அது 2% மேலே ஏறி இருக்கு பிகாஸ் ஆஃப் USFDA வந்து ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு, அதனால அது மேலே ஏறி இருக்கு. அதுக்கடுத்து பேயர் கிராப் சயின்ஸும் அது 52 வீக் ஹை டச்சாக இருக்குது. ஸோ அக்ரி ப்ராடக்ட்ல இருக்கிற ஸ்டாக் ஹை வேல்யூ ஸ்டாக், 5699 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. 4% இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு. இது வந்து என்னன்னா ITC-ஓட அவங்க பிஸ்னஸ் வந்து டையப் வச்சுருக்கறனால பேயர் கிராப் சயின்ஸ் மேலே ஏறி இருக்கு. ஸோ அடுத்து CCL ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸும் வந்து மூவிங்ல இருக்கு. அது வந்து CCL ப்ராடக்ட்ஸ் ஆடட் மோர் தென் 1%, அதுவும் இன்றைக்கி ஒரு 1% மேலே ஏறி இருக்கு. அது வந்து Q4 ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கனால. தென் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், இன்றைக்கி வந்து 16 ரூபாயில் அந்த ரேஞ்சில் இருக்குது, 5% மேலே ஏறி இருக்கு. என்னென்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு இப்போ வந்து அவங்களோட NPA வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பட் அவங்களோட ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கு. சப்போர்ட்டிவ் ஃபண்டு கம்மியாக இருக்கிறதுனால யாரு கூட டைஅப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட டைஅப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அதுக்கு RBI வந்து அப்ரூவல் கொடுக்கவே இல்லை. இப்போ செகண்ட் டைம் வந்து கிளிக்ஸ் கேபிட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் கிளிக்ஸ் ஃபினான்சியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ஸ் இவங்க எல்லாமே வந்து இவங்க கூட ஒரு டைஅப்புக்காக வேண்டி ஒரு டீல் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடும். தென் வந்து இந்த ஸ்விஃப்ட் லேப்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே ஏறி இருக்கு. எதுக்குன்னா வச்சுக்கோங்க, லான்ச்சுக்கு API
இதுக்கு ஒரு ட்ரக்ஸ் இது பண்றதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல மேல ஏறி இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜம்ப் நெட்ஒர்க்ஸ், ஜம்ப் நெட்ஒர்க்ஸ் கிட்டத்தட்ட 3% மேல ஏறி இருக்கு. இது நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸ் பேஸ்ட் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வில் இன்ஃபியூஸ் சப்ஸ்டிட்யூட் ஃபண்ட். ஸோ அந்த இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி தான் யூஎஸ் ஃபண்ட் வந்து இன்னும் ஃபண்ட் உள்ளுக்க அடிஷனலாக ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே ஏறி இருக்கு. அடுத்து சில்ஃபா மெடிக்கேர், அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6% கீழே இறங்கி இருக்கு. என்னன்னா 45% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 45% இயர் ஆன் இயர் க்ரோத் இன் மார்ச் குவார்டர். ஸோ 6% அவங்களோட Q4 ப்ராஃபிட் அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம்னா 6% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். அதில் ஜம்ப் நெட்ஒர்க்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், மிடன் ஸ்மால் கேப்பு, இந்த ஸ்விஃப்ட் லாக்ஸு, டாடா மோட்டார்ஸு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா சிசிஎல் ப்ராடக்ட்ஸு, சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பேயர் கிராப்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்க. நாளைக்கு உள்ள மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா சைனா வார் பேஸ் பண்ணி இருக்கும், இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிஹவ் நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, நம்ம வேர்ல்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் மை கிளைண்ட்ஸ். Thank you very much for watching my video. Thank you so much.